ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் இருக்க பயம் ஏன்? சாயப்பா இருக்கும்போது நமக்கு பயம் மட்டும் இல்லை, கவலை, மன வருத்தம், கஷ்டம் எதுவுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்படி தான் சாயப்பா இன்றைக்கி நமக்கு ஒரு பதிவை சொல்ல வந்திருக்காங்க. சாயப்பா தினமும் நம் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்களை நம்முடைய சேனலில் சொல்கிறத தினமும் கேட்டுக்கிட்டு வர்றோம். இதை தொடர்ந்து கேட்க விரும்பும் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக சாயப்பா வர சொல்கிற விஷயங்களை எல்லாம் கேட்டு அதன்படி தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் நம் சாயப்பாவின் செல்ல குழந்தைகளாகிவிடலாம். இப்போ சாயப்பா இன்றைக்கி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லாருக்குமே டெய்லி டெய்லி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காலம் ஒரு மனுஷன் பிறப்புலேருந்து இறப்புற வரைக்கும் ஏதாவது ஒரு துன்பங்கள், பலவித துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. கேட்டால் தலைவிதின்னு சொல்கிறோம், அதுக்கு தலைவிதிக்கு காரணம் நம்ம போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்கள். இதெல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்குது, அதன்படி நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதோடய சுமைகளை நான் குறைக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து சாயப்பா இன்றைக்கி சொல்ல வர்றாங்க. நம்ம சொல்கிறோம், டெய்லி வாழ்க்கையில் எனக்கு நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன், நானும் எவ்வளவோ வழிபாடு பண்ணுறேன், எத்தனையோ பிரார்த்தனைகள் பண்ணுறேன், ஆனால் ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்பாடான்னு உட்கார்றதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னா, அதுக்கு சாயப்பா சொல்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா, நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல் எதுவும் உங்களுக்காக கேட்காதீர்கள், நீ மற்றவர்களுக்காக நீங்கள் உங்கள் வேண்டுதலை கேளுங்கள், உங்களுடைய வேண்டுதலை மற்றவர் கேட்பார், அப்படி கேட்கும் பட்சத்தில் அது உடனே நடக்கும். நீங்கள் என்னை குருவாக நினச்சி என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நான் அதை இறைவன் கிட்ட வந்து உங்களுக்காக கேட்கும்போது, உங்களுக்காக நான் முன்னின்றதை செய்யும்போது உடனே உங்களுக்கு நடக்குதுன்றாங்க சாயப்பா. புரியுதா? நீங்கள் எப்போவுமே எனக்கு இது கூட எனக்கு இது கூட அப்படின்னு கேட்குறதுக்கு போல பதிலாக, இறைவனுக்கு இன்றைய நாளை நன்றாக அமைத்ததற்கு எனக்கு மிக்க நன்றி இறைவா, நானும் என்னை சுற்றி இருக்கவங்களும் இந்த உலகத்தவரும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கிடைக்கிற மன நிம்மதியே தனியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி மட்டும் மனதிற்குள்ளே கேட்டு பாருங்கள், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. அதற்கு பதிலாக நீங்கள் சாயப்பா நீங்கள் என் மனதிற்குள் வாருங்கள், நீங்கள் என் இல்லத்திற்கு வாங்க, நீங்கள் என்னுடன் இருங்கள் அப்படின்னு கேளுங்க. இங்கே உங்களுக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக கேட்கும் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் அந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக கேட்கும்போது உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகளை இறைவனாகவே முன்வந்து நிறைவேற்ற செய்வார். உங்களுக்கு இது ஒரு உதாரணம் சொல்கிறோம், நீங்கள் அது வேணும் இது வேணும், எனக்கு வந்து நல்ல படிப்பு வேணும், வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும், எனக்கு குழந்தை வேணும், அந்த மாதிரிலாம் கேட்குற பதிலாக, சாயப்பா நீயே என் அருகில் வந்து, நீயே என் உடலில் வந்து சேர், நீயே என் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்க, நீயே என் ஆத்மாவாயிரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னென்ன நன்மைகள் நடக்கும்ன்றத ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சொல்கிறோம். ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தாராம். ராஜா வந்து வேட்டைக்கு போகிறாங்க. அப்போ ராஜா வந்து வேட்டைக்கு போகும்போது ஒன்றுமே ஒரு விலங்குகள் எதுவுமே கிடைக்கல வேட்டையாடுறதுக்கு. அப்போ அந்த வண்டியை விட்டு இறங்கி மந்திரி ராஜா எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் விலங்குகள் எதுனா கிடைக்குதா வேட்டையாடலான்னு சொல்லி தேடி போகிறாங்க. போகிற வழியில் ஒரு சிங்கத்துக்கிட்ட தனியாக ராஜா மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னோடனே, அங்கே ஒரு வேடன் இருக்காருல்ல, ஒரு வேடனை ஒரு காட்டுவாசி ஒருத்தர் ஏதோ ஒருத்தர், அவர் வந்து அங்கே வந்து ஒரு வழியாக அந்த அம்பெலாம் எது அந்த சிங்கத்தை கொண்டுட்டு ராஜாவை காப்பாற்றிட்டார். ராஜா வந்து, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் நிச்சயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இன்னும் அந்த வேடன் என்ன சொன்னாலும், எனக்கு எதுவுமே வேணாம், நான் எந்த பொருள் மேலேயும் ஆசைப்பட மாட்டேன், எனக்கு அது மாதிரிலாம் எதுவும் தெரியாது, நான் ஏதோ இந்த காட்டில் இருக்கிறேன், காட்டில் ஏதோ ஒரு குடிசை போட்டு இருக்கேன், இங்கே ஒரே ஒரு நாள் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இந்த ராஜா என்ன சொல்லியிருக்காரு, சரி நான் வந்து நாளைக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு என்னுடைய அரண்மனையிலேருந்து உன் வீட்டுக்கு வர்றேன், நல்லா வந்து தயாராகிட்டு உன்னுடைய வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த வீடு நான் வீட்டுக்கு போயிட்டார். ராஜா அரண்மனைக்கு போயிட்டார். அப்போ அரண்மனையில் நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மந்திரிகள் ஒரு என்ன செஞ்சாங்களாம், போயிட்டு ஒரு வேடன் வந்து குடிசையில் எப்படி ராஜா போக முடியும், அப்போ வந்து ராஜா இருக்க போகிற இடம் வந்து நல்ல ரொம்ப அலங்காரம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வேடன் இருக்கிற வீட்டை அந்த குடிசையெல்லாம் இடிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய மாட மாளிகை மாதிரி கட்டுறாங்க. அப்புறமா அவங்களுக்கு மனசு ஆறலை, ராஜா இவங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி இந்த பிறகு இதெல்லாம் சாப்பிட சொல்லுவார் அப்படின்றப்ப, ராஜாக்கு இவர் இவர் அந்த வேட்டையாடின அந்த வெறும் அந்த விலங்குகளையும் அது சாதாரண இதையும் எப்படி கொடுக்கறது, காய்கறிகளையும் அந்த விலங்கு மாமிசத்தை மட்டும் எப்படி கொடுக்கறது, நல்லா அவருக்கு வந்து நல்ல ஒரு பெரிய விருந்தாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடனுக்கு தேவையான வசதிகளெல்லாம் நிறைய செஞ்சு கொடுக்குறாங்களாம். அவன் நல்லா சமைச்சனும் நல்லா இது. அப்போ அதே நேரத்தில் ராஜா வரும்போது வந்து இவன் எப்படி ஒரு சாதாரண கிழிஞ்ச ஆடையும் அந்த வேடர்கள் உடை ஒரு காட்டுவாசி உடையிறதா நல்லா இருக்காதுன்னு அந்த வேடனுக்கு நல்ல நல்ல உயர்ந்த ரக ஆடைகளையாக நிறைய பொன்னாலையும் இதுலையும் தெளித்த ஆடைகளாக வந்து அவருக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறமா அவங்களுக்கு ஒரு யோசனை,
ராஜா வருகிற பாதையெல்லாம் ஒரே காடு, இது முள்ளு மரமுமா இருக்கு. ராஜா பாதத்தில் முள்ளு கிள்ளு பட்டுருச்சு, வீட்டை விட்டு கடந்து போகும்போது ஒரு முள் பட்டுருச்சு. இதெல்லாம் இடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மரங்கள் எல்லாத்தையும் அகட்டிட்டு நல்லா அழகாக ரோடெல்லாம் போட்டுட்டு அந்த இடங்கள் வர வழியாகட்டும், அந்த வேடனோட உடைகள், வேடனோட வீடு, வேடன் அணை சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ரொம்ப வசதி மிகுந்ததாக இதாக மாறிடுச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவர் வேடன் எதுவுமே கேட்கல. அவர் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டார், நீ என் இல்லத்திற்கு வா அப்படின்னு சொல்லி தான் அந்த ராஜாவை கேட்டார். அதே மாதிரி தான் நம்ம சாயப்பாவை, நீங்கள் மட்டும் என் உள்ளத்தில் இருங்கள், என்னுடைய ஆத்மாவில் கலந்து சொல்லுங்கள், இல்லை என்னுடைய வீட்டிற்கு வாங்கன்னு சொல்லுங்கள், இல்லை எனக்கு நல்ல வழிகாட்டுங்கள்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா சாயப்பாவிடம் இருக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் நாம் கேட்க வேண்டும் என்பதில்லை. பொண்ணும் பொருளும் அறிவும் ஒழுக்கமும் வாழ்வில் சம்பந்தப்பட்ட எல்லா நிம்மதி சந்தோஷமும் நமக்கு தானாக வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் தான் இன்றைக்கி நம்ம கிடைக்க போகுது. நம்மளுடைய நம்ம சாயப்பாவை சொல்கிறத கேட்டு பின்பற்றி செய்யும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள். இதையெல்லாம் நம்ம பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு சாயப்பா சொல்கிற அந்த திடீர் அதிர்ஷ்டம் இன்னைக்கு கிடைக்கும் நம்ம நம்புவோம். நம்ம சாயப்பா கிட்டே இன்னை கேட்க போகிற ஒரே ஒரு விஷயம் இதை தான் கேட்க போகிறோம், சாயப்பா நீ என்னுடனே கலந்துரு, என்னுடைய ஆத்மாவை தூய்மையாக வைத்துக்கொள், என்னுடைய மனசை நான் தூய்மையாக வச்சுக்கணும், நீங்கள் என் கூட வந்துடுங்க, நான் நல்ல செயல்களை செய்கிறேன், நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களையே நான் யோசிக்கிறேன், நல்ல செயல்களையே நான் செய்து காட்டுவேன், நீங்கள் என்னுடன் வந்து விடுங்கள் மட்டும் கேளுங்க, நமக்கு எதிர்பார்த்த எல்லா அதிர்ஷ்டமும் தானாக கிடைக்கும், சாயப்பா கிடைக்க செய்வார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.